அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வநலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவினாசியில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் 7 திருமுறை முற்றோதுதல் சிவத்திரு சிவாக்கர தேசிக சுவாமிகளால் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் ஐயாவால் அருளப்பட்ட சில அருளுரை மிக நன்றாக இருக்கும். இது வந்து நெஞ்சை உருக்குமாறு இந்த பதிவு இருக்கும். இந்த பதிவை வந்து உங்கள் அனைவருக்கும் பகிர விரும்பி இந்த பதிவை சிவத்திரு சிவாக்கர தேசிக சுவாமிகளின் அருளாசியுடன் இந்த பதிவை வந்து நான் பதிவிடுகிறேன். சுந்தரமூர்த்தி நாயனாரை நம்பினோர் என்றுமே வந்து கைவிடப்படார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சாட்சியாக இந்த பதிவு இருக்கும். நெஞ்சை உருக்குகின்ற ஒரு பதிவாகவும் இருக்கும். அதனால் இதை விரும்பி நான் பதிவிடுகிறேன். அனைவரும் இதை பார்த்து கேட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரின் அருளும் இறையின் அருளும் பெறலாம். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வநலதா. திருச்சிற்றம்பலம். நமக்கு இன்னைக்கு சௌக்கியமா இருக்கிறோம். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா முற்றோலாவது ஒன்றாவது. அவர் சும்மா அளந்து விட்டாரு. நான் அத்தனை தேவாரம் படித்தா அதுவாகும் இதுவாகுனாரு. என் பையனுக்கு 2 மார்க் வரல. தெய்வமானியே, என்னைக்கு நான் 6 இட்லி சாப்பிடுவேன், இன்னைக்கு 2 இட்லி உள்ள போல, 4 தான் சாப்பிட்ருக்கேன். நீ தெய்வமா? என் மனைவி போயிட்டா, என் கணவன் போயிட்டா, என் பிள்ளை போயிடுச்சு, தொழில் போயிடுச்சுன்னு கடவுளை சாடுகிறோம். இதே அவினாசியில இறந்து போன மகவை 7 வருஷம், 2 வருஷம் ஆச்சு. 5 வயசுல இறந்து போன குழந்தை, 2 வருஷம் ஆச்சு, துக்கம் தாழல. அதே நாள்ல எதிர் வீட்டில் பூணூல் கல்யாணம், வடை பாயசம் அப்பளம் அவியல் மசியல் பொரியல் எல்லாம் லாலாப்பேட்டை இலைய போட்டு சாப்பாடு, 5 அடிக்கு இலை சாப்பாடு போட்டு விருந்து நடக்குது. அப்பளம் 100 சத்தம் கேக்குது. அப்பளத்தை அடிக்கிறாங்க பாயசத்தில், டப்புனு சத்தம் கேக்குது. கமகமனு பச்சை கற்பூரம் வாசனை. சுந்தரர் உச்சி வெயில போறாரு. எங்க? இதே அவினாசி வீதியில. இவர் 1 செகண்ட், 1 நிமிஷம் அந்த மங்களமான வீட்டில் போனார்னா தங்க தாம்பாளத்தில் பாத பூஜை பண்ணி அவருக்கு வேணுங்கிறத செய்வாங்க. இவர் எங்க போயிருக்கணும்? நாமா இருந்தா எங்க போயிருப்போம், நானா இருந்தா எங்க போயிருப்பேன், நேரம் அங்கதான் போயிருப்பேன். உண்மை அதுதான். இதை மறைக்கிறது ஒண்ணும் கிடையாது. அவங்களே துக்கப்படுறாங்க, நம்ம எதுக்கு தேவையில்லை. ஆனா சுந்தரர் அது செய்யல, நம்பிக்கை அது செய்யல. எங்க அழுகை கண்ணீர் ஓலம் வருகிறதோ, துக்கம் வருகிறதோ, துயர் ஏற்படுகிறதோ, அங்கு போய் என்னுடைய துன்பத்தை நான் தீர்ப்பேன் என்று சொல்லி அந்த துன்பம் வருகிற வீட்டிற்கு போய் நின்னாரே, அதுதான் சுந்தரர். ஹீரோ, நிஜமான ஹீரோ இவர் தான். மற்றவெல்லாம் ஜீரோ. இவர் தாங்க ஹீரோ. எப்படி நிக்கிறாரு பாருங்க. அப்படி சாதாரணமா அவர் உருவத்தை அப்படியே நினைச்சு கும்பிடுங்க. இந்த வீட்டில் மங்களம் வந்து அமங்கலம் நீங்க. அவங்க 2 பேரும் பார்த்தாங்க, இது யாரியா இந்த ஆளு? நாங்களே புள்ள செத்து போச்சுன்னு அழுகுறோம், சும்மா சாமியாரா சிவனடியாரா போய்யா அப்படின்னு சொல்லல. தன் கண்ணீரை மாற்றி துக்கத்தை மறைத்து கொண்டு சுந்தரர் திருவடியை வலதுகரத்தை அந்த வலதுகாலை அந்த அம்மையார் பிடிக்க, இடது பாதத்தை அந்த கணவனார் பிடிக்க, 2 பேருடைய கண்களிலிருந்து நீர் பீரிட்டு சுந்தரருடைய பாதத்தை அலம்பியதான். அவர் 2 பேரையும் அப்படி தூக்குறார். என்ன நடந்ததுன்னு கேட்டார். சொல்லுகிறார்கள், அவினாசியப்பரை பார்க்க வந்த சுந்தர அவினாசியப்பரை பார்க்கவில்லை, அன்னை கருணாம்பிகையை பார்க்க அப்படி கையில கைலாக போட்டுக்கிட்டு அதே ஏறி, தண்ணீர் கிடையாது, முதலை கிடையாது, மதலையும் இல்லை, மதலைனா குழந்தை, குழந்தையும் கிடையாது, வந்து நின்றார். தம்முடைய நாக்கிலிருந்து கோலாகவே என்ற தமிழ் பாமாலையை கையில் எடுத்தார். அவினாசியப்பரை கோபுரத்தை பார்த்தார். குத்தா, உனக்கு ஆட்பட்ட குற்றமும் குற்றமே என்று சொல்லி உரைப்பால் உரை உகந்து உள்கவல்லாதங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கலியூர் அவினாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு என்று ஆட
ஆர்டர் உத்தரவு போட்டார். என்ன ஆச்சரியம், குபு குபு என்று நீர் பெருகியது, குளம் ஏறி நிரம்பியது. என்றோ இறந்து போன முதலை மீண்டும் முளைத்தது. முதலை தான் உண்ட சோற்றை கொப்பளிப்பது போல உமிழ்வது போல வாயிலிருந்து வாயை பிளந்தது. கரைக்கு நேராக வந்து எம்பிரான் நம்பிகள் பாதத்தின் கீழே ஒரு குழந்தையை தள்ளியது. அந்த குழந்தை வேறு யாருமல்ல, இதே 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறந்து போன அந்த குழந்தை இறந்து போகிற பொழுது 5 வயசு, மீண்டும் உயிரோடு வருகிற பொழுது 7 வருஷத்தோடு கொடுத்தார் எம்பிரான் சுந்தரருடைய தயவினால். இது கற்பனை கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல. நீங்க எல்லாம் மற்றவங்களா கற்பனை கதைன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காகத்தான் அவினியாசியப்பருடைய வெளி கரடி கம்பம் என்கிற அந்த விளக்கேற்ற தூணில் அங்கு அன்றிருந்த மன்னவர்கள் அந்த முதலை கக்குவது போல சுந்தர பெருமான் பாடுவதைப் போல சிற்பத்தை கல்லினால் வடித்தார்கள். இன்றும் அந்த குளம் இருக்கிறது, அந்த மடம் இருக்கிறது. ஆனால் எம்பிரான் சுந்தரர் கைலாயத்திலே சிவனோடு உறைந்து கொண்டிருக்கிறார். அந்த முதலை உண்ட மதலை கைலாயத்தில் இருக்கிறார். இத்தனை புண்ணியம் செய்த அற்புத தலம் நம்முடைய திருப்பூர் மாவட்டமாகிய இந்த கொங்கு நாட்டை தவிர வேற எந்த ஊருக்கு சிறப்பு இருக்கிறது? இறந்து போன குழந்தையவே கொடுத்தவர் வீழ்ந்து போன நம்முடைய வாழ்க்கையை மீட்டு தர மாட்டாரா? சோர்வாகிய நம்முடைய வாழ்க்கையில் தீபத்தை ஏற்ற மாட்டாரா? துயராகிய வெப்பக்காற்று வீசுகிற நம்முடைய வாழ்க்கையில் அருமையான மயில் பீலிகையினாலே நம்மை வீசி நம்மை குளிர்விக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆகையினால தான் சுந்தரரை வழிபட்ட கண்ணில்லாத குருடைய வாழ்க்கையில் தீபத்தை ஏற்ற மாட்டாரா? துயராகிய வெப்பக்காற்று வீசுகிற நம்முடைய வாழ்க்கையில் அருமையான மயில் பீலிகையினாலே நம்மை வீசி நம்மை குளிர்விக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆகையினால தான் சுந்தரரை வழிபட்ட கண்ணில்லாத குருடரும் முடமாகிய ஊனமுற்றவரும் சுந்தரரை வழிபட்டதனால் கண் பெற்றார்கள், முடங்கு கூண் நிமிர்ந்தது என்று சொல்லுவார் நம்பியாண்டான் நம்பிகள். இந்த வாய்ப்பை இந்த எளியவனுக்கு கொடுத்திருக்கிறாரே, இதை விட என்ன கருணை வேணும்? அவரை பற்றி பேசுவதற்கு நான் எத்தனை கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும்! எத்தனை பேர் மற்றவனை வாழ்க, மற்றவன் ஜே, மற்றவன் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்கங்கிறார். ஆனால் என் வாயில் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக, உங்கள் திருவாயிலிருந்து அதுதான் வருது. அதனால தான் இவ்வளவு துணிச்சலோடு நீங்கள் வந்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவினாசியப்பருக்கு ஆட்பட்டவர்கள். எங்க துன்பம் வருகிறதோ அங்குதான் சுந்தரர் நிற்பார் துன்பத்தை நீக்குவதற்கு. எங்கு இன்பம் வருகிறதோ அங்கு ஈசன் நிற்பார் இன்பத்தை இரட்டிப்பாக மாற்றுவதற்கு. இந்த நிலையை நீங்க இருக்கிற அத்தனை பேரும் பெறணும்.